இதுல என்னென்ன சவால்கள் சந்திச்சீங்க சார் இந்த பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரதுக்கு? இந்த இந்த வழக்கு வந்துட்டு நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. முதன் முதலில் வழக்கை வந்துட்டு அந்த 1992 காலகட்டத்துல டைரக்டா வந்துட்டு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் நம்ம உயர் நீதிமன்றத்துல போட முடியாது. அப்ப வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்கணும். ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் போது அப்பொழுது இருந்த முதல் பெண் நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உயர் பெண் நீதிபதியாக இருந்த நீதியரசர் பத்மினி தேஸ்வரை இது வழக்கு வந்து விசாரிக்க தகுந்த வழக்கு அல்ல என்று தள்ளுபடி செய்து விட்டார். அதை அந்த தள்ளுபடி செய்த பிறகு திரு ஏ நல்லசிவன் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலராக இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 வந்துட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் வந்துட்டு நேரடியாக இந்த வழக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் விசாரிக்கணுமோ அந்த விசாரிக்கணும்னு சொல்லி இந்த அங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞர் சம்கிராஜ் அவர்கள் அந்த வழக்கை அங்க நடத்தினாங்க. அதுல வந்து விரைவாக வந்து இந்த வழக்கை நடத்தி முடிக்கணும்னு சொன்னாங்க. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ரிட் பெட்டிஷன் நம்பர் 1494 திரு நல்லசவன் தாக்கல் செய்த வழக்கில் நாங்க வந்து சிபிஐ இன்குவரியே கேட்கல. ஆனால் அப்ப இருந்த அப்துல் ஹாதி அவர்கள், நீதியரசர் அப்துல் ஹாதி அவர்கள் வழக்கினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நாங்கள் கேட்டது வந்து காம்பன்சேஷன் வழங்கணும், குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் அப்ப கேட்டோம். இவங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரி வந்து ஆர்டர் பண்ணாங்க. சிபிஐ என்கொயரிக்கு மேல அவங்க வந்து இதுக்கு மேல வந்து பல பிரச்சனைகள் இருந்தது. நீதிமன்றத்துல வந்து 269 பேரை நிக்க வைக்க முடியாது. அதனால ஒரு தனி கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் வந்துட்டு சாட்சிகள் சொல்வதற்கு வரவங்க வந்து இடையூறு இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு பேட்டா ஒவ்வொரு தடவையும் சாட்சி சொல்ல வரும்போது பேட்டா தரணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கும் அவங்களுக்கு வந்து படி வாங்கி கொடுத்தோம் ஒவ்வொரு தடவையும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பீரியட் என்பது நடைபெற்றது. கலவரம் ஆயிடுச்சு அந்த எந்த சென்ட்ரல் சேலம் ஜெயில நடக்கும் போது. அதற்காக இன்னொரு மனு போட்டு சிஜேஎம் வந்துட்டு தலைமையில வந்துட்டு இந்த அணிவகுப்பு என்பது நடைபெற்றது. அந்த 18 வன்புணர்ச்சிக்குள்ளான பெண்கள் வந்துட்டு அடையாளம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நெடிய ஒரு வழக்கு நடைபெற்று 29/9/2011 தான் தீர்ப்பு வந்தது. ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த தீர்ப்பு என்பது வந்தது. அதான் கோஇன்சிடென்ட்ஸா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 29/9/2023 நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அக்யூஸ்ட் வந்து தாக்கல் செய்த வேல்முருகீட்டை இன்று தள்ளுபடி செய்தனர். எப்படி பார்க்கறீங்க தீர்ப்பு, எப்படி வரவேற்கிறீங்களா, எப்படி இருக்கு? அதாவது அவங்க வெளியில வந்து விஷயங்கள் வருவதற்கே பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது வந்து மலை, அது ஒரு மலை கிராமம் தான் தவிர மலை மேல உள்ள கிராமம் கிடையாது, சுற்றியில் இருக்குது. அப்பொழுது இருந்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், வனத்துறை அமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, நல்லசிவனுக்கு வந்து வயசானவர், மலை மேலாம் ஏரியெல்லாம் ஒரு நாள போக முடியாது, அவர் சொல்ற சம்பவம் என்று நடைபெறவே இல்லை என்று மறுத்தார். ஆனால் வாச்சாத்தி கிராமம் என்பது தரையில் உள்ளது ஒரு கிராமம், அது இட்ஸ் நாட் ஆன் ஹில்ஸ், இட்ஸ் ஆன் ஃபுட் ஹில்ஸ். அதுல வந்து மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த ஒரு விஷயம் இது கிராமம். இதை வந்து தெரிஞ்சவருக்கு பாஷாஜான் என்பவர் முதன் முதலாக டிரைபல்ஸ் அசோசியேஷன்ல இருந்து கள்ளக்குறிச்சி மலைமலையா ஏறி வந்துதான் வாச்சாத்திக்கு முதல் முறையாக அந்த வாச்சாத்தி கிராமத்துக்கு வர்றாரு. அவர் பார்த்து சொன்ன பிறகுதான் தமிழ்நாடு டிரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அங்கிருந்த எம்எல்ஏ டில்லி பாபு அவர்கள் பின்னாடி, டில்லி பாபு சண்முகம் டிரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவர் சண்முகம், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு மறுத்த பிறகு ஜஸ்டிஸ் கே எஸ் பக்தவத்சலம் முன்னாடி இந்த வழக்கு முதல்ல விசாரணைக்கு வரும்போது ஜஸ்டிஸ் இவங்க மிஸ் பாமதி ஐஏஎஸ் எஸ்சிஎஸ்டி கமிஷனரை வச்சு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், நீங்க போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து ஜஸ்டிஸ் இவங்க பாமதி ஐஏஎஸ் அவர்கள் வந்து கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு அங்க வந்து ரேஷன் கடைகளை வந்துட்டு அடிச்சு நொறுக்குனாங்க, ஆயில் இன்ஜின்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க, ஆடு மாடுகளை எல்லாம் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, கோழியை வந்து கோழி எல்லாத்தையும் அடிச்சு அங்கேயே உட்கார்ந்து 3 நாள் சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்து ரேஷன் கடையில் இருந்த மண்ணெண்ணெய் அதெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெல்லில் வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி விட்டாங்க. இது பாமதியினுடைய ஐஏஎஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்லயே இது இருக்கு. அதாவது ஆயிலா இருந்துச்சு, வெளில ஆயில் தான் மருந்து எடுத்துருச்சு, ஆடு மாடுனுடைய ஆடுனுடைய கோழியினுடைய அந்த தோல் இதுதான் உள்ள நடந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. மலை கிராமத்தில் சம்பவம் நடந்த பிறகு 15-1 மாத காலத்திற்கு ஒரு கிராம மக்கள் கூட அங்க உள்ள இல்லை, எல்லாம் மலைக்குள்ள போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க மேல வந்துதான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு வந்து அப்ப இருந்த தமிழ்நாடு அரசு கிராம மக்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தார் இல்லையே தவிர அதிகாரிகள் மீது எந்த வழக்கும் தாக்கல் செய்யவில்லை.
கிராம மக்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் அக்பர் அலி முன்னாடி வரும்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டது. அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷனாக என்னுடைய நினைவில் இருந்து சொல்றேன், சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கு. இனிஷியலா ஒரு காம்பன்சேஷனும் வழக்கு முடியல, இறுதி சார்ஜ்ஷீட் போட்ட பிறகு ஒரு காம்பன்சேஷனும் வந்துச்சு. அதான் ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிபிஐ கேட்காமலேயே சிபிஐ ஆர்டர் பண்ண வழக்கு, எஃப்ஐஆர் இன்று வரை தமிழ்நாடக அரசு வந்து அறந்தாரிகள் மீது எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்கு இந்த வழக்கு. ரெண்டும் தான் நாங்க குறிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மக்களுக்கு வந்துட்டு இப்ப பாவப்பட்ட மக்கள் நேரடியாக நாங்க வழக்கறிஞர்களும் நான் ஒரு 3-4 தடவை போயிருக்கிறோம். ரொம்ப சிரமத்தில் இருக்க ஒரு மக்கள் வீடுகள் எதுவுமே நாங்க போகும்போதெல்லாம் எல்லா ஓட்டு வீடுகள்லாம் அதெல்லாம் வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகளா இருக்கு, அதெல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எதுவும் எந்த வித சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த சூழ்நிலை. இதை தவிர பல விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொல்ல முடியாத பல விஷயங்களும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல போய் நடந்தது. எல்லாரையும் வந்துட்டு அந்த ஊர் பெரியவரை வந்துட்டு நேக்கடா நிக்க வச்சாங்க, பெண்களை நேக்கடா நிக்க வச்சாங்க, விளக்கமாற கையில கொடுத்து அந்த பெரியவரை வந்து அடிக்க சொன்னாங்க. இவங்க சாப்பிட்ட மிச்சத்தெல்லாம் போட்டு தண்ணியை ஊத்தி எச்சி திப்பி அதைத்தான் நைட் சாப்பாடு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க பல புத்தகங்களாகவும் வந்துருச்சு இந்த பல விஷயங்கள். இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நான் சொல்றதுக்காக நான் அவங்க சைட்ல வந்து அப்பாவிகள் தான் நிறைய பேர் மாட்டிட்டாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த செல்வராஜ்ங்கிற ஒரு வனத்துறை அதிகாரியை தாக்கியதுனாலதான் நாங்க இவங்க போய் அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கிராம மக்கள் வந்து முதன் முறையா அந்த செல்வராஜ்ங்கிற தாக்கினா, அதாவது வந்துட்டு சாண்டில்வுட் ஸ்மக்லிங்கோட இவங்களை லிங்க் பண்ணாங்க. பாச்சாத்தி அருகில் உள்ள ஓடையில் வந்து ஓடை படுகையில வந்துட்டு சாண்டில்வுட் வந்து எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. தேவர் ஹெல்பிங் சாண்டில்வுட் ஸ்மக்லர்ஸ். எங்களுடைய கேஸ் தானா சாண்டில்வுட் ஸ்மக்லர்ஸ் உடைய நெக்ஸஸ் வித் பாலிட்டீஷியன்ஸ் அபிஷியல்ஸ், அதை வந்து அதுவும் வேணும்னு சொல்லி அதையும் வந்து ஆராயணும் சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த வழக்கு போட்டதில் ஒரு அது ஒரு கோரிக்கையா இருந்தது. இவங்க வந்துட்டு அப்ப செல்வராஜ் என்பவரை வந்துட்டு சாண்டூர் எங்க இருக்கு எடுத்தாலும் சொன்னாங்க. எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு, அவர் தெரிய வாய்ப்பு இல்லை தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப வந்து தாக்குறாங்க. தாக்கும் பொழுது ஊர் மக்கள் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரியவரை தாக்குறதுனால வனத்துறை அதிகாரி செல்வராஜை வந்துட்டு அவங்க மேல வந்து தாக்குனதா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு முதலுதவி கொடுத்தது அவங்களை அழைப்பு சென்றது எல்லாமே ஊர் மக்கள் தான் போய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தே டிசெண்டட் ஆன் தி வில்லேஜ். இட் வாஸ் ஒரு நம்ம திரைப்படத்துல பாக்குற மாதிரி தான், ஒரு 260-69 பேருக்கு மேல வந்து அந்த இடத்த தாக்கியது என்பது மிகப்பெரிய ஒரு அணியாக சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் 18 பெண்களை கேங் ரேப்பு நடந்தது. See the number of victims and number of accused. 18 பெண்களை வந்து 20க்கும் மேற்பட்டவங்க ரேப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ரேப் பண்ணு ஓடுவாங்க, அந்த பாவாடையை தூக்கி தேல தூக்கி உள்ள போடுவாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் நீங்க சார்ஜ் ஷீட்டை படிச்சீங்கன்னா இல்ல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து கிரிமினலா லீகலா உள்ள விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகாது இந்த செக்ஷன்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பேசுறாங்க.